அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல ஆபத்துக்களையும் பல தீமைகளையும் நம் அன்றாடம் சில சமயங்களிலே சந்திக்க நேரிடுகிறது. இப்படி ஆபத்தையும் தீமையையும் நமக்கு விரோதமான பொல்லாப்புகளையும் கண்டு நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தீமைகளும் ஆபத்தும் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், இந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்கக்கூடிய தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்படி என்னை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். அதாவது உடனடியாக அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தீமைகளுக்கு நடுவிலே அவர்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் அவர்களை நான் விடுவித்து தப்புவித்து காப்பாற்றி அவர்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இன்றைக்கும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதி, பலகீனங்கள், தீமைகள், துன்பங்கள், ஆபத்து எல்லாவற்றின்றும் நீர் எங்களை தப்புவிக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.